நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி, நகரமன்ற துணைத்தலைவர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ், நகராட்சி பொறியாளர் இளங்கோ மற்றும் நகர்நல மருத்துவ அலுவலர் ஸ்ரீதர் ஆகியோருடன் 36 வார்டுகளை சார்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் கொண்ட நகராட்சி அவசர கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் உதகமண்டல நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்துவது சம்பந்தமாக விவாதம் நடைபெற்றது. தொடர்ந்து நகரமன்ற துணைத்தலைவர் ரவிக்குமார் பேசும்பொழுது, உலக சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக ஊட்டி திகழ்ந்து வருவதாகவும், வருடத்திற்கு பல லட்சம் மக்கள் வந்து செல்லும் இடமாக உள்ளதாகவும், தற்போது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டால் அடிப்படை கட்டமைப்புகள் முழுமை பெறும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து நகராட்சி ஆணையாளர் கூறும் பொழுது, உதகை நகராட்சியில் சுமார் 123,000 மக்கள் வசித்து வருவதாகவும், உதகமண்டல நகராட்சியுடன் அருகில் உள்ள கிராம, ஊராட்சி மற்றும் பேரூராட்சிகளை இணைப்பதன் மூலம் உதகை நகராட்சியின் பரப்பளவு அதிகரிப்பதுடன் அரசு மேம்பாட்டு திட்டங்கள் அதிக அளவில் கிடைக்கும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து உதகை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்த அனைத்து நகரமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்னும் சொல்ல போனா, உதகை நகரத்தை பொறுத்தளவிலே மாநகராட்சி ஆக்க வேண்டும் என்று பலகால கோரிக்கை இன்றைக்கு தமிழகத்தை திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் நிச்சயமாக இந்த நகரம் மாநகரம் ஆக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு துரித முனைப்போடு இன்னைக்கு செயல்பட்டு இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா, இங்க பேசும்பொழுது பல பேர் சொன்னாங்க, பாதாள சாக்கடை எல்லாம் ரோட்லயே ஓடிட்டு இருக்கு, சாலை சரியில்லை, நடைபாதை சரியில்லைன்னு. இது ஒரு மாநகராட்சி ஆகும் பொழுது, தரம் உயர்த்தப்படும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி அத்தனையுமே மாறும். சாலைகள் மாறும், கழிவுநீர் கால்வாய்கள் மாறும், மழைநீர் கால்வாய்கள் மாறும், இது போன்ற எண்ணற்ற வசதிகள் இந்த நகருக்கு கிடைக்கவிருக்கின்றது. எல்லா உறுப்பினருக்குமே தெரியும் என்னன்னா, இதோட நிறைய வாட்டி நம்ம கார்பரேஷன் ஆக்குறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு அது செய்ய முடியாமல் போயிட்டு அப்படின்னு சொல்கிற வருத்தம் நமக்கு உண்டு. ஆனால் இந்த முறை ஃப்ளவர் ஷோ திறக்கும் பொழுது நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் நேரடியாக நம்முடைய மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கூப்பிட்டு இதை வந்து ஊட்டியை வந்து நம்ம உடனே கார்பரேஷன் ஆகணும், அதுக்கான ப்ரப்போசலை ரெடி பண்ண சொல்லி அன்றைக்கி ஃப்ளோர் ஷோ திறக்கிற அன்றைக்கி வந்து சொன்னாங்க. இந்த முறை வந்து இந்த கார்பரேஷன் இதை இந்த நகராட்சியை கொடுத்து ஆய்வு பண்ணும்பொழுது 1987 ஊட்டி வந்து ஸ்பெஷல் கிரேட் ஆயிடுது. கன்சல்டண்ட்டு சென்னையிலேருந்து வந்து தண்ணிக்கும் இந்த பாதாள சாக்கடைக்கும் டோட்டலாக டெவலப் பண்ணுறதுக்கான ப்ரப்போசலும் ரெடி ஆகிட்டு இருக்கு. வீட்டு உபயோக பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. A shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.